சகோதரர்களே, அதாவது நேற்று ஒரு கிளிப்பு போட்டேன். அது அவங்க மறுத்துடக்கூடாது, அதையும் மிமிக்கிறின்னு சொல்லிடக்கூடாதுங்கிறதுக்காக வேண்டியும் சொல்லி, அதுக்கு பிறகு இந்த அவங்க மத்தியானம் ஏதோ கிளிப்பு கேட்டாங்க, என்கிட்ட கேட்டாங்க. அப்போ வந்து நம்ம கிளிப்பு போட சொன்னாங்க, நமக்கு நேரம் இல்லை, அதை கொடுக்கலோங்கிறதுக்காக வேண்டியது நம்ம அதை சொன்னோம், அந்த விஷயத்தை பதிவு பண்ணோம். அப்போ அதையும் நம்மளுக்கு நம்முடைய கிளிப்பை மிமிக்கிறின்னு சொல்லிடக்கூடாதுங்கிறதுக்காக தான் வெப்சைட் விஷயம்லாம் நான் சொன்னேன். அதனால தான் வந்து இந்த இது இது மிமிக்கிரி வந்து இன்னொரு மிமிக்கிரின்னு சொல்லி நான் சொன்ன ஒரு விஷயம், புரிஞ்சுங்களா? நான் போட்டேன், அதுக்கு பதில் வரல, நீங்கள் பார்த்துக்குங்க. அதுக்கு மேலே அதுக்கு நான் அதை விமர்சிக்க விரும்பலை. நான் போட்ட ஒரு கருத்து சொர்க்கத்தில் வேதனை செய்யப்படுவார்னு சொல்லியிருக்கிறாங்க, நீங்கள் நியாயமான முறையில் விமர்சிச்சுக்கிங்க. நான் போட்டுட்டேன், நீங்கள் அதுக்கு என்ன பதிலும் சொல்லிக்கோங்க. அதுக்கடுத்து வந்து எம்ஐ சுலைமான் அவங்களுடைய விஷயத்தில் இல்லைன்னு சொல்லி ஒரு கருத்து சொன்னாங்க, உங்கள் விஷயத்தில் வந்து எடுத்துகிட்டு வரோம்னு சொல்லி. எம்ஐ சுலைமான் அவங்க இல்லை, அதை நான் சொன்னேன், அது விவாதத்தில் சுட்டி காட்டப்படக்கூடாதுன்னா இந்த மாதிரி அந்த அணுகுமுறையை நான் எடுத்துக்கொள்ளலை. நல்ல விஷயங்களை சொன்னால் நம்ம எடுத்துப்போம். பிஞ்சில் படுத்த பலன்னாங்க, அது தனிப்பட்ட விமர்சனமாக செய்ய ஆரம்பிக்கிறாங்க, அதை செஞ்சால் விவாதத்தின ஒழுங்கு கெட்டு போயிடும். அதனால் அந்த விஷயத்தில் அதை நான் சுட்டி காட்டிட்டு பதிவு செய்துட்டு நான் விஷயத்தை அமைதியாக இருக்கிறேன். அப்புறம் நான் பதிவு பண்ண ஒரு விஷயத்தை வந்து என்ன செஞ்சாங்கன்னா, நான் ஒரு ஹதீஸை போட்டேன், அதில் வந்து கோரிக்கை வச்சாங்கிறாங்க. கோரிக்கை வச்சாங்களா இருக்கு, அந்த வாசகம் அப்படி இல்லை, நான் சொல்கிற மாதிரி தான் வாசகம் அமையுது. எப்படின்னு கேட்டால், ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க அந்த பழி வாங்குதலை ஏவுறாங்க. அனஸ் இப்னு நலூர் ரலியல்லாஹு வந்து ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கிட்ட கேட்குறாங்க, நான் வாசித்தது புகாரியில் 2703 ஹதீஸ், அதுக்ஸரு சனியத்து ரபீஆ ரசூல் அல்லா, அல்லாவுடைய தூதரே, ரபீஆவுடைய முன்பல் உடைக்கப்படுமா? லா, இல்லை. வல்லதி பஅஸக பில் ஹக்கி, உண்மையை கொண்டு உங்களை அனுப்பிய இறைவன் மீது சத்தியமாக, லா துக்ஸரு சனியத்துஹா, அவங்களுடைய முன்பல் உடைக்கப்படாது அப்படின்னு வருது. அப்போ அந்த இவங்க வாசிக்கும் போது என்ன செய்கிறாங்கன்னா, வேற அறிவிப்பு வாசிக்கிறாங்க. அது வந்து புகாரியில்னு நினைக்கிறேன், அது வேற ஒரு அறிவிப்பு சின்னுஹான் வாசிக்கிறாங்க. புகாரியில் ஒரு அறிவிப்பு வருது 4611. ஆனால் அவங்க வாசிக்கும் போது லா துக்ஸரு சின்னுஹா யா ரசூலல்லாஹ், யா ரசூலல்லாஹ்வே, அவங்களுடைய பல் உடைக்கப்படக்கூடாது அப்படின்னு ரெக்வஸ்ட் பண்ணதாக வைக்கிறாங்க. அதுக்கு முன்னாடியும் ஒரு லா வருது, இல்லை, அது இப்படி வருது, வந்துட்டு பிறகு இந்த வார்த்தை வருது, அது இல்லைன்றதே விட்டுட்டு தான் வாசிக்கிறாங்க. அதனால் நீங்கள் சொல்கிற மாதிரி இல்லை, நான் சொல்லக்கூடிய கருத்து மாதிரி தான் அந்த வாசகம் அமையுது. இப்போ உங்கள் நிலைப்பாடு என்னன்னு சொல்லி நீங்கள் தெளிவுபடுத்துங்க. அதே போல் வந்து இப்போவும் சொல்கிறாங்க, அந்த ஒட்டகத்தினுடைய விஷயம் சொன்னோம்ல, ஒட்டகத்தினுடைய கறி சாப்பிட்ற விஷயமாக நான் என்ன கேட்குறேன்னா, அந்த ஹதீஸ் பதிவு செய்யப்பட்ட பிறகு உலு முறிவது சம்பந்தமாக ஒரு ஹதீஸ் பதிவு செஞ்சு, அதுக்கு பிறகு அந்த ரெண்டுத்துக்குரிய ஹதீஸை இணைச்சி சொல்கிற மாதிரி ஒரு செய்தியை பதிவு பண்ணுறாங்க. சொல்கிறாங்கல்ல, நஜீஸ் வெளியாகுதல் சம்பந்தமாக ஒரு செய்தி சொல்கிறாங்கல்ல, நீங்கள் சொன்னீங்களா? அந்த செய்தியை சொன்னாங்க, அந்த செய்தியை சொல்லக்கூடிய எந்த இடத்திலும் ஹதீஸை மறுத்ததாக வரலை. அதுக்கு பிறகு இப்னு அப்பாஸ் ரலியல்லாஹுடைய மேட்ரு வருது, அதுக்கு பிறகு தான் அந்த உமுமுல் பல்வா மேட்ரு வருது. இதுதான் அதனுடைய ஆர்டர். நீங்கள் அப்படி சொன்னீங்களா? நீங்கள் ஒட்டக ஹதீஸ்ன்ட்டு அதுக்கப்புறம் கடைசி போயிட்டீங்க, அப்புறம் இப்னு அப்பாஸ் மேட்ரு வந்துட்டீங்க, இன்ன வரைக்கும் அந்த விஷயத்தை ஒத்துக்க மாட்டுறாங்க. அந்த நஜீஸ் வெளியான முறியம்னு சொல்கிறாங்களே, அதை இன்ன வரைக்கும் சொல்ல மாட்டாங்க, ஒத்துக்க மாட்டுறாங்க. அது இடையில இருக்குன்னு ஒத்துக்கிட்டாங்கன்னா இது தவறாக சொன்னாங்கன்னு வந்துடும். அதையே நான் பதிவு பண்ணிக்கொள்கிறேன். அதாவது குர்ஆனில் வந்து யூனுஸ் அலைஹிஸ்ஸலாம் அவர்களை பற்றி, ஒதன்னூனி இஸ் தஹப முகாலிபன் ஃபலன்ன அல்லன் நக்திர அலைஹி என்கிற அந்த வசனத்திலே யூனுஸ் அலைஹிஸ்ஸலாம் அல்லாஹ் மீது கோபப்பட்டு சென்றார்கள் என்று ஒரு வாதம் வைக்கிறாங்க. ரெண்டாவது, அல்லாஹ் தன் மீது சக்தி பெறமாட்டான் என்று யூனுஸ் நபி எண்ணிக்கொண்டார்கள் என்று ஒரு வாதம் வைக்கிறாங்க. இந்த இரண்டு வாதமும் அது குஃபுருடைய வாதம், ஒரு நபியை காஃபிராக்குவது என்ற ஒரு கருத்தை நம்ம பதிவு செய்தோம். அப்படி பதிவு செய்ததற்கு முன்னாடி, அதுக்கு பதில் சொல்கிறதுக்கு முன்னாடி இன்னொரு விஷயத்தை நான் சொல்கிறேன். லன் நக்தீர அலைஹி என்று வருகிறது. லன் நக்தீர என்கிற சொல்லுக்கு, கதர க என்கிற சொல்லுக்கு ரெண்டு அர்த்தம் இருக்குது. ஒன்று என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா, நெருக்கடி ஏற்படுத்துதல், நெருக்கடி ஏற்படுத்தினான் என்ற ஒரு அர்த்தம். இன்னொரு அர்த்தம் என்னன்னு கேட்டிங்கன்னா, சக்தி பெற்றான் என்கிற ஒரு அர்த்தம். இப்போ இந்த இடத்துல நெருக்கடி ஏற்படுத்துதல் என்கிற பொருளை கொடுக்கணுமா, சக்தி பெறுதல் என்கிற அந்த அர்த்தத்தை கொடுக்கணுமா? நம்ம என்ன சொல்கிறோம் அப்படின்னு கேட்டிங்கன்னா, நபிமார்களுடைய தகுதிக்கு தகுந்தவாறு அர்த்தம் கொடுக்கணும். எப்படி அர்த்தம் கொடுக்கணும்? அல்லாஹ் தனக்கு நெருக்கடி ஏற்படுத்த மாட்டான், அல்லாஹ் தனக்கு தண்டனை கொடுத்து நெருக்கடி ஏற்படுத்த மாட்டான்ங்கிற கருத்தில் தான் அவங்க சொன்னாங்க என்று நம்ம பதில் சொல்கிறோம். அல்லாஹ் தனக்கு நெருக்கடி ஏற்படுத்த மாட்டான் என்று நம்புறது சிறுக்கு இல்லை, ஆனால் அல்லாஹ் தன் மீது சக்தி பெற மாட்டான் என்று நம்புனாது சிறுக்கு. இப்போ இங்க இவங்க என்ன பண்றாங்க கேட்டீங்கன்னா, அழகான அர்த்தம் கொடுப்பதற்கு வாய்ப்பு இருக்கவே இவங்க என்ன அர்த்தம் கொடுக்குறாங்க அப்படின்னா, ஒரு நபியை காஃபிராக்கிறதுக்கு அர்த்தம் செஞ்சிட்டு இருக்கிறாங்க. அடுத்து என்ன பண்றாங்க, நாங்கள் அந்த அர்த்தம் கொடுத்தோம் தெரியுமா, அதுக்கு அடுத்து சுபஹானக்கன் வந்துருச்சான், சுபஹானக்கன் நீ தூய்மையானவன் அப்படின்னு வந்துருச்சான். தூய்மையானவன் வந்துட்டா அதனால அதுக்கு முன்னாடி செஞ்சது சிறுக்குண்டாகுமா? சுபஹானக்க சுபஹானல்லாம் சொல்லிட்டா அதுக்கு முன்னாடி செஞ்ச காரியம் சிறுக்குண்டாயிருமா?
பெருமானா சல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க தொழுது முடிச்சுட்டா சுபான்ல 33 தடவை, அல்ஹம்துலில்லாஹ் 33 தடவை, அல்லாஹ் அக்பர் 34 தடவை என்று ஓதனும் சொல்லி சொல்லியிருக்கிறாங்க, நடைமுறைப்படுத்த சொல்லியிருக்கிறாங்க. தொழுது முடிச்ச பிறகு சுபான்ல 33 தடவை சொன்னா தொழுது சீர்க்காவும். அப்போ சுபஹானல்லாஹ் என்கிற சொல்லு வந்து சிர்கை காட்டுமாப்போம். அல்லாஹு தூய்மையானவன் என்று சொல்வதை நாடித்தான் அங்கே அந்த நபி சுபஹானக்க என்ற சொல்லை பயன்படுத்தி இருக்கிறார் என்பது அடிப்படை யதார்த்த அறிவு கூட இல்லாம ஒரு நபியை காஃபிராக்கி கொண்டிருக்கிறார்கள் என்பதை நாங்கள் அங்கே பதிவு செய்யறோம். அடுத்து இன்னொன்று என்ன, அதாவது நபிமார்கள் வந்து காஃபிராக்க ரேஞ்சுக்கு போயிட்டாங்க, காஃபிராக்க ரேஞ்சுக்கு போயிட்டு ஆதம் அலை இஸ்லாமும் கூட சிர்க்கை தானே செஞ்சாங்க, எப்படி போதாங்க பாருங்க. இப்போ இன்னொரு நபியை காஃபிராக்கியாச்சு, ஆதம் அலை இஸ்லாமும் சிர்க்கு செஞ்சாங்களாம். ஏன்னா சுவனத்தில் இருக்கும்போது செய்தான் என்ன கேட்டானா, நிரந்தரமாக அந்த உலக சுவனத்தில் நீங்கள் வாழணும் நீங்கள் ஆசைப்படுறீங்களா, இது தின நீங்கள் நிரந்தரமாக இருக்கலாம், அதிகாரம் கிடைக்கும் உங்களுக்கு, ஆட்சி அதிகாரம் கிடைக்கும் என்று செய்தான் சொன்ன உடனே அதை அவங்க நம்புனாங்களாம். இப்படி நம்புனது சிறுக்கு கொண்டு வந்தாங்களா. இங்கே யூனுஸ் அலைஹிஸ்ஸலாம் காஃபிராக்கினவர்கள் அங்கே ஆதம் அலைஹிஸ்ஸலாம் அவர்களையும் காஃபிராக்கி வைத்திருக்கிறார்கள். நம்ம என்ன கேட்குறோம், சுவனத்திலே ஒரு மனிதர் நிரந்தரமாக இருக்குன்னு ஆசைப்படுறது என்ன சிறுக்கா? சுவனத்துக்கு யார் போனால் நிரந்தரமாக தானே இருப்பாங்க. நம்பிக்கை என்ன, குரான் என்ன சொல்கிறது சுவனத்தை பற்றி, நரகத்தை பற்றி? சுவனத்தை பற்றி குரான் சொல்கிற பொழுது அங்கு சுவனவாசிகள் சுவனத்தில் நிரந்தரம் இருப்பாங்க சொல்லுது. ஆதம் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் இப்படி ஆசைப்பட்டது சுவனத்தில் இருக்கும்போது ஆசைப்பட்டார்களா, அல்லது துன்யாவில் இருக்கும்போது ஆசைப்பட்டார்களா? சுவனத்தில் இருக்கும்போது நிரந்தரமாக இருக்க வேண்டும் என்று ஆசைப்பட்டதாக வந்த அந்த தகவலை என்னமோ துன்யாவில் இருக்கும்போது ஆசைப்பட்ட மாதிரி திசை திருப்புறீங்களே. ஒரு நபியை, இரண்டு நபியை இந்த இடத்துல நீங்கள் காஃபிராக்கி இருக்கிறீர்கள். உங்கள் கொள்கையை, அசத்திய கொள்கையை நிலைநாட்டுவதற்காக வேண்டி நீங்கள் இரண்டு நபிமார்களை இங்க காஃபிராக்கி இருக்கிறீர்கள் என்கிற தகவலையும் பதிவு செய்கிறோம். அடுத்து அல்லாஹ் மேல கோபப்பட்டாங்கன்னு திரும்ப திரும்ப என்னங்க ஏற்கனவே சொன்னாங்க, அல்லாஹ் மேல கோபப்பட்டு எங்கெங்க போவாங்க, கோபப்பட்டு போனாங்கன்னு வருது. அல்லாஹ் மேல கோபப்பட்டு போனாங்க போனாங்கன்னா எங்க, அல்லாஹ்வுடைய அதிகாரம் இல்லாத இடத்துக்கா? அல்லாஹ்வுடைய அதிகாரம் இல்லாத இடத்துக்கு போனாங்க அப்படின்னு சொன்னா யூனுஸ் அலைஹிஸ்ஸலாம் அந்த அளவுக்கு மார்க்க ஞானம் இல்லாம அல்லாஹ் பத்தி அறிவு இல்லாம போயிட்டாங்க. அப்ப யூனுஸ் அலைஹிஸ்ஸலாம் எந்த தரத்துல வைக்கிறீங்க, சுத்தமா அல்லாஹ்வுடைய ஞானம் இல்ல, தன் மீது சக்தி வர மாட்டேங்கிற அளவுக்கு ஞானம் இல்ல, இப்படிப்பட்ட ஒருவர் தான் அல்லாஹ் போதிச்சாங்களா? ஒரு நபியை இந்த அளவுக்கு கீழ்த்தரமாக சித்தரித்துக் கொண்டிருக்கிறீர்கள் என்பதை இந்த அவையில நாங்கள் பதிவு செய்கிறோம். பிஜே பத்தி சொன்ன பொங்குறாங்க, அது மிமிக்ரி, வசமா மாற்ற இடத்துல ஒரு கோல் வச்சிருக்காங்க, அது மிமிக்ரி அப்படி சொல்லி தப்பிச்சுக்கலாம்ல. போடுவோம், போடாமல போக மாட்டோம், இன்னைக்கு ஃபுல்லா இருக்குது இல்ல, கட்டாயம் அது போட்டுட்டு நாங்க போவோம் என்பதை இங்க நாங்கள் பதிவு செய்கிறோம். அடுத்து இங்க முக்கியமா இன்னொரு விஷயம் என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா, அதாவது உம்மு ஹராம் ரலியல்லாஹு அன்ஹா அவங்கள இங்கே இன்னொரு விஷயத்துக்கு வரேன். ஒரு நபியை, ரெண்டு நபியை காஃபிராக்கி இருக்கிறாங்க, ரெண்டு நபியை காஃபிராக்கி போட்டு நெஞ்சு நிமித்திட்டு பேசுறாங்க. ரெண்டு நபியை காஃபிராக்கி போட்டு நாங்கள் சத்தியத்தில் இருக்கிறோம் அப்படின்னு பேசிட்டு இருக்கிறாங்க. இங்கே இன்னொரு விஷயம் தெரியுமா, மூசா அலைஹிஸ்ஸலாம் ஹதீஸ் அவங்க மறுத்து வச்சிருக்கிறாங்க. வானவரை அடித்தார்கள், கண்ணு பிளந்தது என்று வரக்கூடிய அந்த ஹதீஸை மறுக்கிறாங்க. மறுக்கிறதுக்கு பல காரணங்கள் சொல்றாங்க. அந்த காரணத்தில் முக்கியமான ஒரு காரணம் தெரியுமா, மூசா அலைஹிஸ்ஸலாம் ரவுடியாக சித்தரிக்கிறது, மூசா அலைஹிஸ்ஸலாம் அவருடைய ஃபிரௌனை விட மோசமாக சித்தரிக்கிறது, மூசா அலைஹிஸ்ஸலாம் அவர்களை அநியாயக்காரராக சித்தரிக்கிறது. ஒரு நபியை ரவுடியாக சித்தரித்தால் ஏத்துக்க முடியுமா? பதிவு செஞ்சு வச்சிருக்கிறாங்க. ஒரு நபியை ரவுடியாக சித்தரிக்கிறதால அதை மறுக்கிறாங்களாம் அப்படின்னு சொன்னா, இங்க ரெண்டு நபியை காஃபிராக்கி வச்சிருக்கீங்களே, ஒரு நபியை ரவுடியாக அது சித்தரிக்கிறது, மிருகமாக சித்தரிக்கிறது அப்படின்னு சொல்லி மூசா அலைஹிஸ்ஸலாமுடைய ஹதீஸை மறுக்கிறீங்களே, மறுப்பதற்கு அதை காரணமா சொல்றீங்களே, ரெண்டு நபியை காஃபிராக்கி வச்சிருக்கீங்களே, உங்களுக்கு குஃபர் அவ்வளோ சாதாரணமாக போச்சோ? ரவுடித்தனத்தை விட, அநியாயத்தை விட, ரவுடித்தனம் பண்ணால் அல்லாத மன்னிச்சிருவான், அநியாயம் செஞ்சு அல்லா மன்னிச்சு சிறுக மன்னிப்பானா? அப்போ சிறுக்குடைய நிலையில, குஃபருடைய நிலையில இரண்டு நபிமார்களை வைத்திருக்கிறீர்கள் என்கிற குற்றச்சாட்டை நாம் வைக்கிறோம். அடுத்து இன்னொரு முக்கியமான விஷயம் என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா, உம்மு ஹராம் ரலியல்லாஹு அன்ஹா அவங்க விஷயத்தில் வந்து நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க வந்து அவங்க மேலே சாஞ்சாங்க, அவங்க மடியில் படுத்தாங்க என்றெல்லாம் பதிவு செய்கிறீங்க. அப்புறம் இப்னு ஹஜர் அஸ்கலானி வந்து மடியில் சொன்னாங்களா சொன்னாங்களேங்கிறீங்க. நாங்கள் உங்கள்கிட்ட ஆதாரம் கேட்டுக்கிட்டு இருக்கிறோம், மடியில் படுத்தாங்க பக்கம் ஆதாரம் நேரத்துலேருந்து கேட்டுக்கிட்டு இருக்கிறோம், ஆதாரம் தாங்க தாங்கன்ட்டு அது தெளிவுபடுத்துங்க சொல்லிட்டு இருக்கிறோம். நான் கேட்குறேன், இப்னு ஹஜர் சொன்னார்கள் என்பதற்காக அப்படி சொல்கிறீங்களா, அது உங்கள்கிட்ட ஆதாரம் இருக்குதா இல்லையா, அதங்க நீங்கள் பதிவு செய்யணும். அடுத்து ரெண்டாவது என்ன, மடி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் உம்மு ஹராம் ரலியல்லாஹு மேலே சாஞ்சாங்கன்னு சொல்லிங்கல்ல, ஆதாரத்தை கொடுங்க, மேலே சாஞ்சாங்க என்பதற்கு, மடியில் படுத்தார்கள் என்பதற்கு பச்சை பொய்யை சொல்லி ஹதீஸை மறுக்கின்ற பொழுது நாங்கள் அதை பார்த்துக்கிட்டு இருக்கணுமா? அதை தோலுரித்து காட்டுவதற்காகத்தான் இந்த விவாதத்து காலத்தை உங்களை நாங்கள் சந்தித்திருக்கிறோம் என்பதையும் நாங்கள் இங்கே உங்களிடத்து நிரூபித்துக் கொள்கிறோம். அடுத்து இன்னொரு முக்கியமான விஷயம் என்னென்னா, அதாவது சூனிய விஷயத்தில் பெருமானா சல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்களுக்கு வந்து செய்யாததை செஞ்ச மாதிரி நம்பிட்டாங்க நினைச்சாங்க அப்படின்னு சொன்னால் அது பைத்தியமா? எங்கள் இப்படி செய்யாத செஞ்ச மாதிரி நினைச்சிட்டாங்க, தகையுள் அப்படின்னு ஒரு வார்த்தை வருது, அதாவது தோற்றம் ஏற்படுத்தப்பட்டதுன்னு ஒரு வார்த்தை வருது. அப்படி வந்துட்டாலே அது என்ன ஆயிருமா, என்ன ஆயிருமா, அவங்க பைத்தியம் ஆயிட்டாங்கன்னு காட்டுமா? அப்படியே ஏற்படும்.
அல்லாஹ் சுப்ஹானஹு தஆலா மூசா அலைஹிஸ்ஸலாம் அவர்களை பற்றி குர்ஆன்ல சொல்கிற பொழுது, ஃபிரௌனுடைய அந்த சூனியக்காரர்கள் வந்தாங்க, வந்து அவங்க முன்னாடி கைத்தடிகளை போட்டாங்க, அப்படி போடுகிற பொழுது அது பாம்பு உருவத்தில் அது காட்சி அளித்தது. யுஹையலு இலைஹி மின் சிஹ்ரிஹிம் அன்னஹா தஸ்ஆ, அது அவர்களுக்கு ஊர்ந்து வேகமாக செல்லக்கூடிய ஒரு பாம்பை போன்று காட்சி தோற்றம் ஏற்படுத்தப்பட்டது மூசா நபிக்கு. அந்த ஹியால் ஏற்படுத்தப்பட்டது, தோற்றம் ஏற்படுத்தப்பட்டது, பயந்துட்டாங்களாம், பயந்து நடுங்கிட்டாங்க. அல்லாஹ் குர்ஆன்ல சொல்றான், அப்ப ஹியால் ஏற்பட்டுச்சு, அது பாம்பு இல்லல்ல, கயிறு தானே, அதை பார்த்து பாம்புண்டு ஹியால் ஏற்படுது இல்லை. ஒன்று இல்லாத ஒன்றை இருப்பதை போன்று நினைச்சிட அது பைத்தியமா? சல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் செய்யாத ஒன்றை செய்ததாக நினைச்சிட்டாங்களாம், அதனால அது பைத்தியமா? அப்போ மூசா அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் பாம்பே இல்லாத ஒன்றை பாம்பாக நினைத்து விட்டார்கள் என்று குர்ஆன் சொல்லுதே, அப்போ மூசா அலைஹிஸ்ஸலாம் பைத்தியமா? இது பைத்தியம் என்று சொல்லிதை மறுப்பீர்கள் என்று சொன்னால், மூசா அலைஹிஸ்ஸலாம் அந்த வசனத்தை நீங்கள் மறுக்கிறீர்களா என்கிற கேள்வி நாங்கள் இங்கே வைக்கிறோம். அடுத்து இன்னொரு முக்கியமான விஷயம் என்ன தெரியுமா? அந்த ஹதீஸை நீங்கள் முழுசாக படித்து பார்த்துட்டாலே நபி எவ்வளவு தெளிவாக இருந்திருக்கிறாங்க, அறிவுபூர்வமாக இருந்திருக்கிறாங்க, அவங்க வந்து பைத்தியம்ங்கிற நிலைக்கு போகவே இல்லை என்பதை அந்த ஹதீஸை முழுசாக படித்தா தெரிஞ்சிருமாங்க. அந்த ஹதீசனுடைய அடுத்து என்னங்க வருது? பெருமான சல்லல்லா அலிஸ்லாம் அவர்கள் செய்ய காண எஃபாலு செய்ய ஒரு செயலை செஞ்சிருப்பாங்க, ஒமா ஃபாலஹு, அதை செயலாக செய்யாமல் இருந்திருப்பாங்க என்கிற எண்ணம் ஏற்படுத்தப்படும். ஹத்தா இதா காண தாத்த யோமின் அவ தாத்த லைலத்தின் ஒஹு ஐந்தி, ஆயிஷா நஹி சொல்கிறாங்க, ஒரு நாள் பெருமான சல்லல்லா அலிஸ்லாம் என்னிடத்தில் இருக்கின்ற பொழுது அந்த சமயத்தில் தஆ வ தஆ பிரார்த்தித்தார்கள், இன்னும் அல்லாஹ்விடத்தில் பிரார்த்தித்துக் கொண்டே இருந்தார்கள். இன்னொரு ரிவாயத்தில் வருகிறது, தஅல்லாஹ வ தஆஹு, அல்லாஹ்விடத்தில் பிரார்த்தித்தார்கள், பிரார்த்தித்துக் கொண்டே இருந்தார்கள் என்று பல இடத்துல வருது. அப்ப ஆயிஷா நாயிட்ட சல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கேட்டாங்களா, யா ஆயிஷா, ஆயிஷா அவர்களே, அஷஅர்தி அன்னல்லாஹ அஃதானி ஃபீமா இஸ்தஃப்தைதுஹு ஃபீஹி, நான் அல்லாஹ்விடத்திலே எது குறித்து நான் கேட்டுக்கொண்டிருந்தேனோ வினவி கொண்டிருந்தேனோ அது குறித்து அல்லாஹ் எனக்கு ஃபத்வா வழங்கிட்டான், என் உடலில் உள்ள அந்த மாற்றத்தை இது குறித்து அல்லாஹ்விடத்தில் நான் கேட்டுக்கொண்டிருந்தேன், அல்லாஹ் எனக்கு என்ன ஏற்பட்டுச்சு என்பதற்கு உண்டான தெளிவை எனக்கு தந்து விட்டான், அது உனக்கு அதை நீ உணர்ந்து கொண்டாயா? என்னிடத்தில் ரெண்டு பேர் வந்தாங்க, வந்து என் தலைமாட்டில் ஒரு பேர் நின்னாங்க, என் கால் பக்கத்தில் ஒரு பேர் நின்னாங்க, அதில் ஒருவர் இன்னொரு இடத்துல சொன்னாங்க, இந்த மனிதருக்கு என்ன ஏற்பட்டது அப்படின்னு சல்லாஹ்விடம் குறிப்பிட்டு, அப்போ ஒருவர் சொல்ல இவருக்கு சூனியம் வைக்கப்பட்டிருக்கிறது. யார் சூனியம் வச்சா? லபீத் இப்னு ஆசம் என்பவர் வைத்தான். எதில் வச்சா? அவன் வந்து அந்த முடி இந்த சீப்பு இது போன்ற இதில் வைத்து அந்த பேரித்தம்பள பாளையில் வைத்து அந்த சூனியத்தை செஞ்சான். அந்த இது அந்த பொருள் எங்கே இருக்கிறது? பிகிரு தருவான் என்கிற இடத்தில் இருக்கிறது. அபூ ஹனிஃபா இமாமுடைய கருத்தை பற்றி சொல்லியிருந்தோம், அதை கம்ப்ளீட் பண்ணிவிட்டு எங்களுடைய இதர வாதங்களை நாங்கள் வைக்கிறோம். அபூ ஹனிஃபா இமாம் அவங்கடத்தில் நபியல் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க பேரில் இப்படி ஒரு செய்தி சொல்லப்படுகிறத விபச்சாரம் பண்ணால் அவன்கிட்ட இருந்து இறை நம்பிக்கை கலண்டு விடுகிறது, இதை நபி சொன்னதாக சொல்லப்படுகிறத, இது குறித்து நீங்கள் என்ன சொல்கிறீங்க, அதை உண்மைப்படுத்துறீங்களா? உண்மைப்படுத்தினா ஹாரிஜியாக்களுடைய வழியட்ட கொள்கைக்கு போயிடுறீங்க, பொய்ப்படுத்தினீங்கன்னா அந்த ஹதீஸில் உள்ள அறிவிப்பாளர்களை பொய்யராக்கிறீங்க, இந்த ரெண்டில் எதை செய்ய போகிறீங்கன்னு கேட்கும்போது அபூ ஹனிஃபா அவர்கள் தெளிவுபடுத்துகிறார்கள், உ கதி பு ஹாவுலாயி, இவர்களை தான் நான் பொய்யன்னு சொல்கிறேன், இந்த செய்தியை நான் மறுக்கிறேன். வலா எக்கூனு தக்தீபில் ஹாவுலாயி ஒ ரத்தி அலையும் தக்தீபன் லை நபி, இவர்கள் சொல்லுகிற செய்தியை நான் மறுப்பது நபியை மறுத்ததாக ஆகாது. இவ்வளவு தெளிவாக அதன் தொடர்ச்சியிலேயே இன்னும் சொல்லுகிறார், வ நபியுல்லாஹி லா யுஹாலிஃபு கிதாபல்லாஹ், எப்படி அடிக்கிறார் பாருங்க, அல்லாஹ்வுடைய நபி இறை வேதத்திற்கு மாத்தமாக பேச மாட்டார். ஓ முஹாலிஃபு கிதாபில்லாஹி லா யகூனு நபியல்லாஹ், அல்லாஹ்வுடைய வேதத்திற்கு மாற்றமாக பேசுபவர் நபியாக இருக்க மாட்டார். நபினா அல்லாஹ்வுடைய வேதத்திற்கு தோதுவாக அதில் உள்ளவற்றை விளக்கக்கூடிய வகையில் தான் பேசுவார். ஒரு நபி, ஒரு இறை தூதர் குர்ஆனுக்கு மாற்றமாக பேச மாட்டார். குர்ஆனுக்கு மாற்றமாக பேசும்படி வந்தால் அவர் நபியாக இருக்க மாட்டார். ஆனால் நீங்கள் சொல்லுகிற இந்த செய்தி, இவர்கள் அறிவிக்கிற இந்த செய்தி, இது குர்ஆனுக்கு மாற்றம், விபச்சாரம் பண்ணால் அவன் இறை நம்பிக்கை போய்விடுகிறது என்பது இது குர்ஆனுக்கே மாற்றம் என்று குர்ஆன் வசனத்தை எல்லாம் குறிப்பிடுகிறார். அவர் குர்ஆன் வசனத்தை குறிப்பிட்டது எந்த அடிப்படையில், அது சரியா தவறா என்பதெல்லாம் இரண்டாம் பட்சம். இப்ப அபூ ஹனிஃபாவுடைய வழிமுறை என்ன? அவரிடத்தில் ஒரு செய்தி சொல்லப்படுகிறது, அது குர்ஆனுக்கு மாற்றம் என்று சொல்லி மறுத்தது மட்டும் இல்லாம குர்ஆனுக்கு மாற்றம் என்று சொல்லி மறுக்கிற காரணத்தினால நான் நபியை மறுத்தவனாக ஆக மாட்டேன், ரசூலுல்லாஹ்வுடைய செய்தியை மறுத்தவனாக ஆக மாட்டேன். இன்னும் சொல்றார் பாருங்க, ஃபரத்து அலா குல்லி ரஜுலின் யுஹத்திசு அனின் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், நபியல் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களிடமிருந்து அறிவிக்கப்படுகிற
நபியல் நாயகத்திடமிருந்து ஒரு நபர் ஒரு செய்தியை அறிவிக்க அதை மறுப்பது என்பது எந்த வாதத்தின் அடிப்படையில்? பி ஹிலாஃபில் குர்ஆன், குர்ஆனுக்கு இது மாற்றமாக இருக்கிறது, குர்ஆனுக்கு இது முரணாக இருக்கிறது என்கிற வாதத்தை வைத்து ஒருவர் சொல்லுகிற செய்தியை மறுப்போமையானால், நபியின் பெயரால் சொல்லுகிற செய்தியை மறுப்போமையானால், வலைஸ ரத்தன் அலன் நபி, அது நபியை மறுப்பதாக ஆகாது. ஒலா தக்திபன் லஹு, அது நபியை பொய்ப்படுத்தியதாக ஆகாது. குர்ஆனுக்கு மாத்தம்னு சொல்லி மறுத்த அந்த அடிப்படையை மறுப்பதாகத்தான் அர்த்தம். நபியை மறுத்ததாகவோ உண்மையான ஹதீஸை மறுத்ததாகவோ ஆகாது என்று இமாம் அபு ஹனீஃபா அவர்கள் குறிப்பிடுகிறார்கள். இப்படி குறிப்பிட்டது மட்டுமல்லாமல் அவரிடத்தில் சொல்லப்படுகிற செய்தியை இது குர்ஆனுக்கு மாத்தம், ஏற்றுக்கொள்ள முடியாது, நபி இப்படி பேச மாட்டார், குர்ஆனுக்கு மாத்தமா பேசினா அவர் நபியாகவே இருக்க முடியாதுங்கிற ரேஞ்சுக்கு சொல்றாரு. ஆரம்பத்தில் என்ன சொன்னீங்க? குர்ஆனுக்கு மாத்தம், இவங்க ஹதீஸுகளை எல்லாம் ஹதீஸ் இல்லைன்னு மறுப்பாங்க, பித்தலாட்ட வேலையை பார்ப்பாங்கன்னு சொன்னீங்களே. இப்ப சொல்லுங்க, அடுத்த அமர்வுல அடுத்து போயிட்டு வருவீங்கல்ல, மசூரா பண்ணிட்டு வந்து சொல்லுங்க, என்ன என்ன செய்யறது? அபூ ஹனீஃபாவை மிகப்பெரிய பித்தலாட்டவாதின்னு சொல்லிடுவோமா? சொல்லணும். நீங்க சொல்லாத வரையிலும் உங்கள் வாதத்தில் நீங்கள் நேர்மையாளர்களாக இல்லை என்பதை மக்கள் புரிவார்கள். அதே மாதிரி பாருங்க சகோதரர்களே, இந்த முஜாஹித் வீடியோ வந்து போட்டு காட்ட சொன்னோம். ஒருத்தர் நேரம் இல்லை போட்டா வந்துக்கிட்டு இங்கே இங்கே கலண்டுறோம் அப்படின்றதுனால நேரம் இல்லை. இவ போடுவோம், போடுங்க, அதை தானே சொல்கிறோம். புளி வருது வேணாம். அதே மாதிரி பாருங்கள், வச்ச பதில் சொல்ல டைம் இருக்கிற மாதிரி போடணும். கடைசியில் கிளம்பி போகிறப்ப எல்லோரும் போனதுக்கப்புறம் போட்டு காட்டணும்லன்னு கிளம்பிடக்கூடாது, அதையும் பார்த்துக்கிறோங்க. அதே மாதிரி பாருங்கள், போடுங்க, அதில் என்னென்ன தில்லுமுல்லாம் பண்ணியிருக்கின்றீர்கள் என்பதை நாங்கள் அம்பலப்படுத்துவோம். அதே மாதிரி இமாம்களை பத்தி மட்டும் கேட்டா மட்டும் என்ன, ரெண்டு வாயம் இப்படி பொத்திறீங்க மொத்தமா? என்னன்னா எடுத்து வச்சோம், அதை பத்தி இல்லாம இப்ப என்னவா சுத்திக்கிட்டு இருக்காரு? இமாம பத்தி எவ்வளவு விஷயம் அள்ளி போடுறாரு. அரிபுக்கட்டெல்லாம் கஜாலி, அது அடையும் நெஞ்சின் விரிவை போல்னு கஜாலி இமாமுக்கு வந்து அவர் மறுத்தாருன்னு எடுத்து போட்டோமா இல்லையா? குதிச்சிருக்கணும்ல, என்னப்பா இப்படி சொன்னீங்க? இட்டு கட்டுற பித்தலாட்டக்காரன் கிளம்பி இருக்கணுமா இல்லையா? அப்ப அதை சொன்னீர்களா? இமாம் சாபி ரஹமத்துல்லாஹி மறுத்தாங்கன்னு எடுத்து போட்டமே பதில் சொன்னீர்களா? சர்ஹசி வந்து ஃபாத்திமா பின்து கைஸ் அந்த ஜீவனாம்சம் கொடுக்க வேணாம்னு சொன்னதை மறுத்தாங்கன்னு சொன்னமே, எடுத்து வச்சமே அதை மறுத்துட்டாருன்னு சொன்னீங்களா? அதே மாதிரி வந்து சாட்சி சத்தியம் செய்யற விஷயத்துல ஹனபி மதுஹப் இமாம் மறுத்தாருன்னு சொன்னமே சொன்னீர்களா, பதில் சொன்னீர்களா? சவுன விஷயத்துல ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா அவர்கள் மறுத்தார்கள் என்று சொல்லி ரசூல் ஸல்லல்லாஹு ரசூலுல்லாஹி அலைஹி வஸல்லம் அவர்கள் இந்த மாதிரி ஆபாசமாக நடக்க மாட்டாங்க அப்படின்னு நாம் மறுத்து கொண்டு இருக்க, நம்மளை என்ன சொல்கிறார்? அல்லாஹுவின் தூதர் அவர்களை ஆபாசமாக சித்தரிக்கிறான்னு சொல்கிறார். அதே மாதிரி இப்போ அப்துல் நாசர் அவர்கள் பேசும்போது தன்னூன் யூனுஸ் நபியை பற்றி பேசும்போது, ஆதம் அலைஹிஸ்ஸலாம் அவர்களை பற்றி பேசும்போது அவர் சிறுக்கு செஞ்சாருன்னு சொன்னாரா? காபிர்ன்னு சொன்னாரா? காபிராகிட்டாங்க, சிறுக்காகிட்டேன் எங்கே சொன்ன நம்ம? எப்படி மக்களை வந்து ஏமாற்றான்னு பாருங்க. நபியை பற்றி அவர் சிறுக்கு செய்தார் என்று சொல்லல, குஃப்ரியத்தில் போயிட்டாருன்னு சொல்லல. பாத்தியலா என்ன செஞ்சாங்க? குஃப்ர் ஆக்கி விட்டாங்க. எப்படி ஒரு நபியுண்டாரு, ரெண்டு நபியுண்டாங்க? ஏன் எல்லா நபியும் சேர்த்து சொல்ல வேண்டியான? அதே மாதிரி எல்லா நபியும் சொல்லிட்டாங்கன்னு ஊர்தான சொல்லி வேறு எதையாவது ஒரு விஷயத்துக்கு சொன்னால் மக்களிடத்தில் வந்து நாம் சொல்லாத ஒரு கருத்தை அங்க கொண்டு போய் என்ன செய்யறார்? திணிக்கிறார். இதையெல்லாம் மக்கள் நீங்க நல்லா விளங்கிக்கிறங்க. அல்லாஹுவின் தூதர் அவர்களை நாங்கள் மரியாதையோடும் கண்ணியத்தோடும் பார்க்கிறோம், எல்லா நபிமார்களையும் பார்க்கிறோம். திருக்குறானுடைய வசனத்தில் அவரே சொல்கிறார், ரெண்டு அர்த்தம் செய்யலாம். நாங்கள் வந்து புதுசால இருக்குது அப்படின்னு அவர் ஒத்துக்கிறார். ஒத்துக்கொண்டு இருந்து விட்டு நாம் செய்யக்கூடிய அர்த்தம் தவறுண்டா? தவறுன்னு சொல்லலாம். என்ன சொல்றாரு? எந்த அளவுக்கு கொண்டு போய் விடும்? குஃப்ரியத்தில் கொண்டு போய் சிறுக்கில் வந்து ரெண்டு நபியை சிறுக்காக்கி விட்டார்கள், குஃப்ராக்கி விட்டார்கள், மூசா நபியை ரவுடியண்ட் ஆக்கி விட்டார்கள், மோசமாக இப்படியே ஒன்னா டெவலப் பண்ணி கேட்காத கேள்விக்கெல்லாம் பதில் அது. நம்ம கேட்ட கேள்வி செய்திகளுக்கு ஒல்லாம இவரா ஒரு கேள்வி, இதுக்கு என்ன சொல்றீங்க, அதுக்கு என்ன சொல்றீங்க? சம்பந்தம் இல்லாத கேள்விகளையும் கிளிப்பிங்கையும் போட்டுட்டு அதுல ஏதாவது சொன்னமையானால் இது எப்படி அது எப்படி என்று சொல்லிக்கொண்டு சம்பந்தம் விட்டு விட்டு போறாங்க. ஆதாரபூர்வமான ஹதீஸுகள் குர்ஆனுக்கு முரண்படுமா முரண்படாதா, இதுதான் தலைப்பு. குர்ஆனுக்கு முரண்படும், முரண்படக்கூடிய ஹதீஸுகளை ஏற்க கூடாது என்ற விதிகள் இதற்கு முன்னால் உள்ளவற்றையும் இருக்கிறது,
உங்களுடைய இமாம்களிடத்திலும் இருக்கிறது என்று பலர்களை நம்ம சொன்னோம். அதுக்கெல்லாம் வாய் திறக்காம இருக்கிறாங்க. இதை நீங்கள் கவனத்தில் வச்சுக்கிறீங்க. எப்போதும் சிரிக்கு செஞ்சிட்டாரு ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஆபாசமாக சொல்லிட்டாரு என்றா, நாங்க சொல்லவில்லை என்பதை மனசுல வச்சுக்கிட்டு இவர் திரித்து சொல்லிக்கிட்டே இருக்கிறாருங்கிறத கவனத்தில் வச்சுக்கிறோங்க. அடுத்து அன்பிற்குரிய சகோதரர்களே, யூனுஸ் நபி சம்பந்தமா நாம சொன்னோம், வலன்ன அல்ல நக்திர அலேஹி, தன் மீது இறைவன் சக்தி பெற மாட்டான் என்று எண்ணிக்கொண்டார். இந்த ரெண்டு அர்த்தம் இருக்குல்ல, நாங்க ஏன் அந்த பொருள் செய்தோம், காரணம் இருக்குது. அது பயங்கரமாக அல்லாஹ் அந்த யூனுஸ் நபி அல்லாஹ் கண்டிக்கின்றான். குர்ஆன் அல்லாஹ் சொல்கின்றான், வலா தகுன் க சாஹிபில் ஹூத், நபியே மீன் வயிற்றில் இருந்தாரே அவரை போன்று நீ ஆகிவிடாதே. இது அடுத்து அல்லாஹ் சொல்றான், லௌலா ததாரகஹு நிஅமத்தும் ரப்பிஹி, அல்லாஹ்வுடைய அருள் மட்டும் அவரை அடைந்திருக்காவிட்டால், லநுபித பில் அராயி வஹுவ மதுமூம், அவர் இழிவடைந்தவராக வெட்டவெளியில் தூக்கி வீசப்பட்டிருப்பார். ஃபஜ்தபாஹு ரப்புஹு ஃபஜஅலஹு மினஸ் ஸாலிஹீன், அல்லாஹ் அவரை தேர்ந்தெடுத்து அவரை நல்லவர்களாக ஆக்கினான். அவர் செய்தது பெரும் தவறு, பயங்கரமான தவறு. அதனால் அல்லாஹ் மிக கடுமையாக அவரை தண்டித்து அவரை நல்லவர்களாக ஆக்கினான் அல்லாஹ் சொல்லி காட்டுறான். அது அவர் அல்லாஹ் கதறாரு, இறைவா லாயிலாக இல்லாந்த இறைவா உன்னை தேர்வர் கடவுள் இல்லை, சுபஹானக் இன்னி குண்டுமினல் ஆலிமீன், நான் தான் அநியாயக்கன் ஆகிவிட்டேன். துவா செய்த செஞ்ச பாவத்தை நினைத்து அவர் பதறினார். சுபஹானல்லாஹ் 33 தடவை சொன்னா அது வந்து பாவமா? நான் எதை சொல்லி காட்டுறேன், எந்த இடத்துல சொல்லி காட்டுறேன், ஆதம் நபி சொர்க்கம் வந்து அழியா சொர்க்கமா? யார் சொன்னா ஆது சொர்க்கம் என்பது அழியா? அது வேற, ஆதம் அல்லாஹ் உலகத்துக்காக தான் படைச்சான். ஆத நபி சொர்க்கம் வந்து அது அழியாத சொர்க்கம் கிடையாது. அது நாம மௌத்தான பிறகு போவோமே, அந்த சொர்க்கம் பேரு, ஆதம் இந்த சொர்க்கம் பேரு. அதனால வந்து நான் என்ன கேட்டேன், ஆதம் வந்து சைத்தானுடைய வார்த்தையை நம்புனார, ஏன்னா ஆதம் சிறுக்கு வச்சா நீங்க சொல்லுவீங்களா? நான் கேட்கிறேன், நபிகள் நாயகம் இதை பார்த்து அல்லாஹ் சொல்றான், லைஸ் லக்கம் அம்ரி செய்வோம். நபிகள் நாயகம் சொன்னாங்க, ஒரு நபியுடைய தலையை காயப்படுத்திய சமுதாயம் எப்படி வெற்றி பெறும் நினைச்ச சொன்னாங்க. உடனே அல்லாஹ் செய்தான், நபி அதிகாரத்தை உனக்கு பங்கு கிடையாது கண்டிச்சான். இந்நபியநாயகத்தில் ஏற்பட்டு ஒரு தவறே அல்லாஹ் கண்டித்தான், இப்படி அல்லாஹ் கண்டிப்பான். அது போன்ற நீங்க தப்ப அர்த்தம் கற்பிக்காதீங்க, நாம என்ன செய்யறோம் சொல்லுகின்றோம். அது பயங்கரமா காஃபில் ஆகிவிட்டோம், அப்படி ஆகிவிட்டோம், இப்படி ஆகிவிட்டார்கள். இந்த வழி வழிகட்ட கொள்கையுடைய பலருடைய விஷயப்படுத்தாங்க, நம்மளை நோக்கி தவறாக சித்தரிக்கக்கூடிய காட்சியை பார்க்கிறோம். யூனுஸ் நபி வந்து அவங்க சொன்ன அடிப்படையில் சொன்னாரு, நெருக்கடி தனக்கு இறைவன் நெருக்கடி ஏற்படுத்த மாட்டான் என்று அவர் நம்பினார் அப்படின்னா, அதுக்கே அல்லாஹ் கண்டிக்கிறான், அல்லாஹ் என்னை காப்பாற்றுவான், அல்லாஹ் எனக்கு அருள் புரிவான் அப்படின்னா அல்லாஹ் அருள் புரியலை செய்யணும். நீ இப்படி சொல்லுவியா என்ன, நான் காப்பாற்றுவேனா நீ சொல்லுவ, உன்னை விட மாட்டேன்டா அப்படி அப்படி சொல்றதுக்கு அல்லாஹ் எனக்கு இருக்கணா என்ன என்ன அர்த்தம் வைக்கிறீங்க? அடுத்து வந்து சூனிய சம்பந்தமான வாதத்தை எடுத்து வச்சார். நான் அழகாக சொன்னேன், இவங்க என்ன தெரியுங்களா, ஒரு செய்தியில் ஹதீஸில் எப்படி இருக்குது அதை நம்புனாதான் ஹதீஸ் நம்புறான்னு அர்த்தம். ரசூலை காண எஃபாலும் செய்ய அம்மா ஃபாலும் செய்யாதவங்க செஞ்ச அர்த்தம் அப்படின்னா இது பேர் வாதம்மா. அந்த வாதத்தை தெளிவாக படி. நான் சொன்னேன் அழகாக செய்தி, அந்த செய்தி நபிகள் நாயகம் எப்படி சித்தரிக்கிறது, காண எறா எண்ணிக்கொண்டே இருந்தார்கள், அன்னவும் ஏத்தி நிசா மனைவிமார்களோடு உடலுறவு செய்து கொண்டிருப்பதாக நினைத்து கொண்டே இருந்தார்கள். வதா எழுத்தீகின்ன, உடலுறவு கொள்ளுகிறவளாக இல்லாமல் இருக்கும் போதே உடலுறவு கொள்கிறவளா எண்ணிக்கொண்டே இருந்தார்கள். உதாரணம் சொல்றேங்க, ஒரு ஆள் சும்மா உட்கார்ந்துட்டு இருக்காரு, என்னங்க சரிய நான் சாப்பிட்டுக்கிட்டே இருக்கிறேங்க அப்படிங்கிறாரு. திரு மயிலுக்கு போறீங்க, என்னங்க சரிங்க சாப்பிட்டுக்கிட்டே இருக்கிறேன். சாப்பிடாம இருக்கும் போதே சாப்பிடுவதா எண்ணிக்கொண்டே இருந்தால் உலகத்தில் செய்தியை விட்டுருங்க, ஒரு அறிவாளிட்ட போய் கேளுங்க, இது மனநோய் சொல்வானா இல்லையா, பைத்தியம் வந்தாதான் பைத்தியமா? அப்ப அவங்க மூசா நபி தஹீலும் இதுவும் ஒன்னாங்கிறாங்க. மூசா நபி தஹீல் என்பது கண்ணுக்கு முன்னாடி கம்பை பார்த்துட்டு பாம்பு நினைக்கிறாரு, இது மனுஷனுக்கு வர்றது, நம்ம எல்லாருக்குமே அது வரும். இங்க என்ன வருது, மனசுல சம்பந்தப்பட்டது. எங்கேயோ ஒரு சூனியம் வச்சானா, நபிகள் நாயகம் உடதுறவு கொள்ளாமல் இருக்கும் போதே உடதுறவு கொள்வத எண்ணிக்கொண்டே இருந்தார்கள் சொல்லி நபியை சித்தரிக்கிறான் செய்தி. குர்ஆன் அல்லாஹ் சொல்றான், மாபி சாஹிபுக்கு மிஞ்சின்னாம், இந்த நபிக்கு எந்த பைத்தியம் வராது, உங்களுக்கு வர எனக்கு வரும், நபிக்கு வருமா? நபிக்கு எந்த பைத்தியமும் வராது என்று அல்லாஹ் சொன்ன பிறகு நபியை பைத்தியமாக அந்த வார்த்தையை சித்தரிக்கிறது, அதை ஏற்றுக்கொள்ளக்கூடாதுன்னு சொன்ன நபியை அந்த செய்தி யார் நம்புறார்களோ அவர்கள் தான் நபியை பைத்தியமாக சித்தரிக்கிறார்கள், குர்ஆனுக்கு எதிராக நம்புகிறார்கள். மூசா நபி செய்திக்கும் இதுக்கு சம்பந்தம் கிடையாது. அது கண்ணுக்கு தெரிஞ்ச ஒரு மாற்றம், நாம நான் செஞ்சா கூட மூசா கம்ப போட்டான், மூசா நபி திரும்பிட்டான் வச்சிருங்க, கண்ணுக்கு பாம்பா தெரியுமா?